மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் உங்கள் அன்சன். அதாவது பண்டைய காலம் முதல் தற்போதைய காலம் வரை மனிதர்களுக்கு, அதாவது நம்ம போன்ற மனிதர்களுக்கு, பேய்கள் அமானுஷம் குறித்த பல மர்மமான கேள்விகளும் உண்மையும் விளங்கி வருகின்றன. தற்பொழுது இந்த ஆவிகள் குறித்த மிக நுட்பமான ஒரு உண்மையை நான் உங்களுக்கு எடுத்துரைக்கப் போகிறேன். பொதுவாக ஆவிகள் என்றால் என்னவென்றால், இறந்த ஒரு மனிதன் இறந்த பிறகு தன்னுடைய ஆன்மா இந்த மனித லோகத்தில் பிடிவதில் செல்லாமல் தன்னுடைய வர்த்தகத்தை தீர்க்கவோ, சில நிறைவேறாத ஆசைகளை தீர்க்கவோ இந்த இடங்களில் சுற்றித் திரிகிறது. இது இந்த ஆசைகள் நிறைவேறினால்தான் இந்த இடங்களை விட்டு பிரிந்து செல்லும். இப்பேற்பட்ட ஆவிகள் சிலர்களுக்கு தொல்லை கொடுக்கும், சிலர்களுக்கு நட்பு ரீதியாக பல நல்ல நற்செய்திகளையும் கொடுக்கும். அப்பேற்பட்ட ஆவிகளை குறித்து நாம் இப்பொழுது விவாதிப்போம். பேசென்று என்ன இருக்கிற என்று கருப்போம். தற்பொழுது அங்கே இருக்கிறதுதான் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஒரு சுடுகாடு. நேற்று என்னுடைய கனவில் ஒரு ஆவி வந்து தனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், தங்களால் மட்டும்தான் முடியும் என்று கூறியது. அதற்காக கண்டிப்பாக போக வேண்டும். அவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் ஆவிகள் என்னை போன்ற மனிதர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படும் என்பதுதான் உண்மை. இது குறித்து மேற்கொண்டு சென்று பார்ப்போம். தற்போது நாம் இருக்கக்கூடியது பெங்களூர் ஹைவே, அதாவது பெங்களூரு நெடுஞ்சாலை. இது கிருஷ்ணகிரியில் இருக்கிறது. இந்த பகுதியில் ஒரு பகுதியை அருமையாக இருக்கும் பொழுது மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் மற்றொரு பகுதி மிகவும் அமான சக்திகள், பேய், பிசாசு போன்றவற்றின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் நேரடியாக கண்டுகொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த பகுதிகளில் மனிதர்கள் காலை 9 மணி முதல் சாயங்காலம் 5 மணி வரை தைரியமாக நடமாடுவார்கள். ஆனால் இந்த பகுதிகளில் சுமார் 6 மணி அளவில் இங்கே இருக்கக்கூடிய கோபாலு கூட பயந்து ஓடிவிடுவார். ஏனால் பேய்கள் போன்றவற்றின் ஆபத்து அதிகமாக இருக்கிறது, உக்கிரமும் அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இந்த நேரத்தில் சாணியெல்லாம் மிதிகேஷ்டான் பேசுடா. என்னுடைய குழுவின் நண்பரான ஷாஜகான் கேமராமேன் அவர்கள் தற்போது சாணியை மிதித்திருக்கிறார். இது என்னவென்றால், நான் இங்க அமான சக்தியை குறித்து ஆராய்ச்சி செய்வதற்கு மேற்கொண்டிருக்கிறேன். இது அவற்றை கோபமுறை செய்திருக்கிறது. இது ஒரு எச்சரிக்கையாக தான் இருக்கிறது. இது இந்த சாணியை போன்றவற்றை மிதித்தால் நாம் அடுத்த கட்டம் நடக்க மாட்டோம் என்று நினைத்திருக்கிறது. ஆனால் மேல் சென்று அதை தைரியமாக ஆய்வோம். இதற்காக பல மாந்திரங்களை செய்து காட்ட வேண்டும் இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கிறது பசுமாடு. இது பொதுவாக நல்லதற்கான அடையாளம் தான். ஆனால் இது ஒரு சுடுகாடு. சுடுகாட்டிற்கு பக்கத்தில் பசுமாடு இருப்பது மிகவும் அரிதான ஒரு விஷயமாகும். அது என்னை பார்த்து முறைக்கிறது. பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள், அது என்னை பார்த்து முறைக்கிறது. இது அமான சக்தி இரண்டாவது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் என்றே நான் நினைக்கிறேன். பாருங்கள், அனைவரும் என்ன ஆனாலும் என்னுடன் தைரியமாக இருங்கள். ஏனென்றால் எனக்கு தெரிந்த மந்திர யுத்தைகளை பயன்படுத்தி அமான சக்தியை நான் கட்டுப்படுத்தி மாடுகள் 1, 2, 3 இந்த 3 மாடுகளையும் நம்மை பார்த்து முறைக்கிறது. ஆக இங்கு 3 அமானுஷ சக்திகள் எங்களை வெறுக்கின்றன என்பது புலப்படுகிறது. அங்கே நீங்கள் பார்த்துருக்கிறது தான் யமனுக்கு கூட கொடுக்கக்கூடிய காளை மாடு. இது எங்களை ஒரு வகையில் எச்சரிக்கை செய்கிறது. நீங்கள் மேற்கொண்டு நகர்ந்தால் உங்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுது நிச்சயம். உங்களுடைய ஆயுள் என்ன 10 வருடங்கள் கூட நீடிக்காது என்று பயன்படுத்துகிறது. மூலமா வாங்க சைத்தாண்டி பச்சா, அமைதியாகிரு. ஓம் ரீம் ரீம், அமைதியாக இரு. நான் உன்னை எதுவும் செய்ய போறதில்ல. எங்களோட நண்பரை தேடி தான் வந்திருக்கோம். அமைதியாரு. அங்கே பாருங்கள், அங்கே யாரோ பில்லி சூனியம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எடுத்துக்கிறாங்கடா. பில்லிசூனியம் வைப்பதற்கு மிக முக்கியமான பொருள் புல், அதாவது வைக்கோல் என்று கூறப்படுகக்கூடிய புல். இதை வைத்துதான் மிகப்பெரிய அளவிலான கோம குண்டலத்தை ஏற்படுத்துவார்கள். தீப்பொழி எரிந்து அந்த பில்லிசூனியம் போது அங்கே இருக்கக்கூடிய தீ நல்ல ஆன்மாய்கள் அனைத்தையும் எரித்து கொண்டு விடும். எப்படி இருந்தாலும் சரி, பல்ல அடி வாங்க வைக்க போற. இதுவரை இந்த இடத்தை ஆய்வு செய்ததிலிருந்து நான் நேற்று என் கனவில் வந்த ஆன்மா எது என்று என்னும் தெரியவில்லை. அதனுடைய என்னடா தம்பி, சரக்கடிச்சிட்டா கல்லு. டேய், வீடியோ ஓடிட்டுக்குறா. சங்கிலி கருப்பன், சங்கிலி கருப்பன். நான் அது சங்கிலி கருப்பனா? அந்த ஆன்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. அந்த ஆன்மாவோட பேர் சங்கிலி கருப்பனா தான். டேய், வழக்கமாக பொண்ணுங்க தான்டா டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. டே 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 டே, எங்கடா போகிறா, வலிக்கு விழுந்துட போகிறா.